ஒரு தோற்று போனவர்களை நீ ஜெயிக்கவில்லை, இல்ல உன்னை விட பலம் குறைந்தவர்களை நீ ஜெயிக்கவில்லை, உன்னை விட பலசாலிகளை இல்ல ஏற்கனவே தோத்து படவங்கள் இல்ல ஏற்கனவே ஜெயித்தவர்களை பலம் மிக்கவர்களை ஜெயித்தவர்கள், அவங்க ஜெயிச்சவங்கன்னா ஒரு பலவீன ஜெயிக்கல, ஒரு பலம் மிக்கவர்களை அவர்கள் ஜெயித்த போதும், நீ பலம் குறைந்த நபரா இருந்த போதும் அந்த நபரை ஜெயிக்க வைக்க, அந்த நபரை வெற்றி பெற வைக்க என்னால முடியும். அந்த காரணம் சொல்றேன். அப்போ நம்மளை ஜெயிச்சவங்க இல்ல, மற்றவளை ஜெயித்தவர்களை இல்ல வெற்றி பெற்றவர்களை வெற்றி பெற வைக்க அவரால் கூடும். ஆதியாகமம் 14 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் இதை குறைந்த கூட சொல்லுவார் இல்லையா, ரெண்டு குழந்தைகள் கூட ஒவ்வொரு சொல்லுவார் இல்லையா, கிறிஸ்துவர்களும் குழந்தைய போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறேன்னு சொல்லுவார் இல்லையா, ரெண்டு குழந்தைய 2 அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று பவுல் எழுதுவார். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்ம எப்பயாவது வெற்றி இல்லை, எப்போதுமே வெற்றி பெற வைப்பேன், எப்போதுமே வெற்றி பெற வைக்கவன். அப்ப எப்போதுமே வெற்றி பெற வைக்கணும், யாரை வெற்றி பெற வைக்கிறது? அப்ப அந்த வெற்றியில என்ன இருக்கு, நம்மளை விட பலம் குறைந்தவர்களை நாம் போராடி ஜெயிக்கிறதும் வெற்றி தான், ஏற்கனவே தோத்து போனவர்களை ஜெயிக்கிறதும் வெற்றி தான், நம்மை விட பலசாலிகளை ஜெயிக்கிறதும் வெற்றி தான், ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களை வெற்றி பெறுவதும் வெற்றி பெற்றவர்களிடத்துல வெற்றி பெறுவதும் வெற்றி தான். அப்ப எல்லாமே வெற்றி தான். கிறிஸ்துவ எப்போதும் என்ன செய்யறேன், வெற்றி சிறக்க பண்ணுறேன்னு சொல்றேன். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி, எங்களோட பலம் குறைந்தவர்களை நாங்க ஜெயிக்க போறோமா, இல்ல எங்களை விட பலசாலிகளை ஜெயிக்க போறோமா, இல்ல ஒரு தோல்வியை சந்தித்தவர்களை நாங்க ஜெயிக்க போறோமா, இல்ல ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களை நாங்க ஜெயிக்க போறோமா அப்படின்னா, ஏற்கனவே வெற்றி பெற்றவனை நம்ம என்ன செய்யணும், நம்ம வெற்றி பெறணும். ஏற்கனவே வெற்றி பெற்றவனை நம்ம வெற்றி பெற வைக்க அவரால் முடியும். சோ அவர்களை விட நம்ம பலசாலிகளா இருக்கிறதுனால வெற்றி பெறுவதல்ல, அவர்களை விட நம்ம பலம் குறைந்தவர்களா இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற வைக்க ஆண்டவரால முடியும். அப்ப அது யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார்? சோ நான் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன காரியத்தை கத்தனை இடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு 3 சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கத்தமனை ஆஸ்வதிப்பா. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆதியாகமம் 14 அதிகாரம் இல்லையா, ஆதியாகமம் 14 அதிகாரம். அந்த சோதோமில் இருக்கிற 5 ராஜாக்களை, அந்த வெளியில வருகிற 4 ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோடு கூட யுத்தம் பண்ணி போராடி அவர்களை ஜெயிக்கிறாங்க இல்லையா. சோதோமில் இருக்கிற 5 ராஜாக்கள், சோதோமில் ராஜா 5 ராஜா, சோதோமன்ற சோதோம் குமார ரெண்டு பட்டணம்ல 5 பட்டணம் சந்தித்தான் சோதோம் குமாரா பட்டணம் சரியா, சோதோம் குமார பட்டணம்ன்றது ஒரு பட்டணம் அல்ல, அது 5 பட்டணம் சேர்ந்ததான் சோதோம் குமாரா பட்டணம். நம்ம அந்த சோதோம் குமார சோபா அப்படின்றதுலாம் 5 பட்டணம், அதான் 5 ராஜாக்கள். அவன் அந்த 5 ராஜாக்களை வரக்கூடிய விதத்து வரக்கூடிய 4 ராஜாக்கள் அப்படின்னா, ஏற்கனவே அவன் யார் அப்படின்னா, பலம் மிக்கவர்களை ஜெயித்த ஒரு சிறிய பல கூட்டம் இல்லையா. அவன் 5 ராஜா, எத்தனை ராஜா, 4 ராஜா. இது ஏற்கனவே திருவந்து பகுதியில் நம்ம கவனிச்சிட்டோம், ஏற்கனவே நம்ம கவனிச்சோம். அது கவனிச்சது வேற, யாரெல்லாம் நம்ம ஜெயிச்சா திருவந்து எடுக்கணும் வெற்றி பெற்றதுக்கு அப்படின்னு அதை நம்ம கவனிச்சது வேற, இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது வேற. அப்போ தேவன் என்ன சொன்னா, அப்ப ஏற்கனவே அவன் 5 ராஜாக்கள், அவன் பலம் உள்ளவன், இந்த 4 ராஜா யாரு, பலம் குறைந்தவன் இல்லையா, எண்ணிக்கையிலே இவங்க 4 தான், அவன் எண்ணிக்கையிலே அவங்க 5. அப்போ பலம் மிக்கவனை அவர் என்ன செய்யறார், அவர் ஜெயிக்கிறார் இல்லையா. பலமிக்கவன் அந்த 4 ராஜாக்களும் ஜெயிச்சிடறாங்க. அந்த பலமிக்கவனோட தான் யார் ஜெயிக்கிறார்னா, ஆபரகம் என்ன செய்யறார், அந்த பலமிக்கவனோட தான் ஆபரகம் ஜெயிச்சு வர்றார் இல்லையா. அந்த பலமிக்கவர்கள் தான் ஆபரகம் என்ன செய்யறார், ஜெயிச்சு வர்றார். 16 வசனம், 17 வசனம் பார்த்தீங்கன்னா, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அதுக்கு மேலுகிற வசனம் கூட, ராக்காலத்திலே ஆபரகமும் வேலைக்காலும் பிரிந்து அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து, அவர்களை முறியடித்து, யாரை முறியடிக்கிறார் அப்படின்னா, ஒரு தோத்து போனவனை முறியடிக்கல, ஒரு பலம் குறைந்தவனை முறியடிக்கல, ஒரு பலசாலி என்ன செய்யறார், முறியடிக்கிறார். எப்படிப்பட்ட பலசாலி, ஏற்கனவே பலமிக்கவர்களை இவனை பண்ணியிருக்கிறான், ஜெயிச்சு வந்திருக்கிறான்.
சோதோம் எத்தனை ராஜா? அஞ்சு ராஜா. இவங்க எத்தனை ராஜா? நாலு ராஜா. அப்போ பலம் மிக்கவர்களை இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஜெயிச்சு வந்திருக்கிறான். ஏற்கனவே ஜெயிச்சவன் ஒண்ணு. யார ஜெயிச்சவன் அப்படின்னா, ஒரு பலம் குறைந்தவர்கள ஜெயிக்கல, ஒரு பலமிக்கவர்களை இவன் ஜெயிச்சு வந்திருக்கிறான். ஆமே. இவன் யாருக்காண்டே? யாரு இந்த நாலு ராஜாக்களை? யாரு? வெற்றி பெற்றவர்கள் இல்லையா? இந்த நாலு ராஜாக்களை யாரு? வெற்றி பெற்றவர்கள். யாரோட வெற்றி? யாரிடத்துல வெற்றி பெற்றவங்க? ஒரு பலம் குறைந்தவர்களிடத்துல வெற்றி பெற்றவங்களா? இல்ல, பலமிக்கவரிடத்துல செஞ்சவங்க. புரியுது சொல்றது? வெற்றி ஆல்ரெடி அவன் யாரு? இந்த நாலு ராஜாவும் வெற்றி பெற்றவர்கள் இல்லையா? அவன் நாலு பேரும் யாரு? வெற்றி பெற்றவர்கள். ரெண்டாவது அவர், இந்த நாலு பேர் யாருன்னா, ஒரு பலம் குறைந்தவரிடத்துல வெற்றி பெறல, ஒரு பலமிக்கவரிடத்துல வெற்றி பெற்றவர் அப்படி இருக்கு. அப்போ அவங்க யாரிடத்துல அவர்கா முறியடிக்க, யாரை முறியடிக்கிறார் அப்படின்னா, ஒரு தோத்து போனவனை முறியடிக்கல, ஒரு சாதாரண பலம் குறைந்தவனிடத்துல வெற்றி பெற்றவனை முறியடிக்கல, ஸோ பலமிக்க ஒரு நபரிடத்துல வெற்றி பெற்றவனை அவர்கள் என்ன செய்யறான்? முறியடிக்க வைக்க ஆண்டவரால முடியும். உமால் ஆகும். என்ன ஆகும்னா, வெற்றி பெற்றவனை வெற்றி பெற வைக்கனால ஆகும். இப்ப அவர் தான் சொல்றாரு, அவனை முறியடித்து, அவர்கள் முறியடித்து, அவன் முறியடிச்சது மட்டுமல்ல, அவன் இருக்கிற இடத்தை விட்டே என்ன பண்ணிடான்? துரத்தி விட்டான். இருக்கிற இடத்தை விட்டே அவர் துரத்திட்டு, சகல பொருட்களை, ஒரு பொருளை கூட என்ன செய்யல, இழக்கல, ஒரு நபரை கூட அவன் இழக்கல, ஒரு பொருளை கூட அவர் இழக்கல, சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இப்ப வெற்றி அடையாளம் என்னன்னா, சரி ஏதோ ஏதோ ஒன்ன விட்டு ஒன்ன மீட்டு வரல, சகல பொருட்களையும், ஒரு பொருளை கூட என்ன செய்யல, அவர் மிஸ் பண்ணவே இல்லை, ஒரு பொருளை கூட அவர் மிஸ் பண்ணவே இல்லை, ஒரு நபரை கூட அவர் என்ன செய்யல, மிஸ் பண்ணவே இல்லை, ஒரு பொருளையும் மிஸ் பண்ணல, ஒரு நபரையும் அவர் மிஸ். அப்ப அந்த என்ன சொன்ன, திருப்பி கொண்டு வருகிறான். அப்ப ஏன் ஆண்டவர் ஆபரகாமுக்கு இதை செய்தான்? அப்ப ஆபரகாமுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால், நம்மையும் கத்தர் வெற்றி பெற்றவர்கள், நம்ம இடத்துல வெற்றி பெற்றவர்கள் இல்லை, சோ எங்க வெற்றி பெற்றிருந்தாலும், வெற்றி பெற்றவர்களை வெற்றி பெற வைக்க அவரால் ஆகும். நம்ம இடத்துல வெற்றி பெற்றதல்ல, வேற எங்கேயாவது வெற்றி பெற்றிருக்கலாம், அவங்களோட பலசாலிகள் வெற்றி பெற்றுக்கலாம், அவங்கள ஒரு பலமுள்ளவர்களா இருக்கலாம், பலசாலிகளா இருக்கலாம், பலமுள்ளவர்களையே வெற்றி பெற்றவனா இருக்கலாம், அந்த பலசாலிகள், அவ்வளோ பெரிய பலசாலிகளையும் வெற்றி பெற வைக்க அவரால் ஆகும். அப்போ இந்த ஆண்டவர் ஆபரகாமுக்கு செய்வதற்கு என்ன காரியத்தை ஆபரகமிடத்தில் ஆண்டவர் இதை பார்த்து இதை செய்தான் என்பது, அந்த காலை நேரத்தில் ஒரு மூணு காரியத்தை ஆபரகமுடைய வாழ்க்கையிலிருந்து காணப்படுற ஒரு மூணு காரியத்தை உன்னோட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கத்தமக்கு கிருபை பாராட்டலாம். ஆமே. அப்போ அவரால் ஆகும். என்ன ஆகும்? வெற்றி பெற்றவனை வெற்றி பெற வைக்க அவரால் ஆகும். அப்போ நம்ம யாரை ஜெயிக்கணும்? தோத்து போனவனை ஜெயிக்கிறதில்ல, ஒரு பலம் குறைந்தவன், நம்மளை விட பலம் குறைந்தவர்களை ஜெயிக்கிறதில்லை, நம்மளை விட பலசாலை இருக்கிறவங்களை ஜெயிக்க போறோம். ரெண்டாவது என்ன, ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களை நம்ம என்ன செய்ய போறோம்? வெற்றி பெற போறோம். ஏற்கனவே வெற்றி பெற்றவன், அவன் பல பேரை வெற்றி பெற்றிருக்கலாம், பல இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாம், அப்படி வெற்றி பெற்றவர்களை நம்ம என்ன செய்ய போறோம்? வெற்றி பெற. அதுதான் தேவனுடைய எண்ணம். ஏதோ ஒரு சாதாரண போயிட்டு சரிப்பா நீ ஜெயிச்சிட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றதல்ல, ஏற்கனவே வெற்றி பெற்றவனை பலசாலிகளை நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெற வைக்க அவரால் ஆகும். இப்போ ஆபரகாம் ஒரு பெரிய பலசாலின்னா, ரொம்ப வயசான ஆண் இல்லையா, ரொம்ப வயசான, ஒரு 85 ஆயிடுச்சு யாருக்கு? ஆபரகாம் ஒரு 85 ஆகி போச்சு. அவ்வளோ வயசு ஆன வயதான ஒரு நபர் இல்லையா. அப்போ பலம் குறைந்தவர்கள் பலம் மிக்கவனை வெற்றி பெற வைக்க அவரால் ஆகும். அவர் பலம் குறைந்தவன், எண்ணிக்கையிலும் பார்த்தா குறைஞ்சவர். அவங்க நாலு ராஜான, நாலு ராஜாக்களுடைய கூட்டமும் அவங்க வந்திருக்கிறான். இவங்க யாரு? வெறும் 318 பேர் போறான் இல்லையா, வெறும் 318 பேர் இல்லையா. 14 பிறகு தன் சகோதரி சரியாக பிடித்து கொண்டு ஆபரகம் கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே கையடித்த 318 பேர் அவ்வளவுதான் இவங்க. அப்போ அவங்களுக்கு இவங்களை பார்த்தா ஒரு ராஜா கூட கூட ஆள் கூட யார்கிட்ட இல்லை. நாலு ராஜா இல்லையா, நாலு ராஜா போது நாலு ராஜா, நாலு தேசத்து ஜனங்க ராணுவ வீரர்லாம் வந்திருப்பாங்க, எல்லாம் பெரிய படசாலையில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட எவ்வளோன்னு சொன்னால், ஒரு சாதாரண சொற்ப கொட்ட ஒரு 318 பேர் தான் இவர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த 318 பேரை வச்சு வெற்றி பெற்றவனை ஜெயிச்சிருக்கிறாரு, பலவான ஜெயிச்சிருக்கிறாரு இல்லையா, பலவான ஜெயிச்சிருக்கிறார், அவரை விட பலவான ஜெயிச்சிருக்கிறாரு, ஏற்கனவே பலமுள்ளவனையும் ஜெயிச்சிருக்காரு. அப்போ எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தாலும் பாதகமாக இருந்தாலும் அது எல்லாம் பற்றினோம் ஆண்டவர் ஜெயிக்க வைக்க அவரால் முடியும்.
எந்த காரியம் என்ன காரியம் ஆபரணத்துல காணப்பட்டதுனால இதை கட்ட செய்தார், அதே காரியம் நம்மிடத்துல காணப்படுமானா நிச்சயமாக என்ன செய்வான், காரணம் நமக்கு தேவனதை செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சுபாவங்கள் யார்கிட்டலாம் இருக்கதோ அவர்கள் எல்லாரையும் கத்த அதே போல செய்ய விட்டு காண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப முதல் காரியம் பார்த்தீங்கன்னா ஆபரகாம் யார்னா, தாமதம் இல்லாமல் செயல்படுகிறோம், தாமதிக்காமல் செயல்படுகிறோம். ஆபரகாம் இருந்த இந்த முதல் குணம் என்னன்னா, தாமதம் இல்லாமல் செயல்படுகிறவர், இல்லை என்றால் தாமதிக்காமல் செயல்படுகிறவர். ஒரு தாமதமே கிடையாது, ஒரு காரியத்துல அவர் லேட்டா செயல்படுகிறவர் கிடையாது, தாமதமா செயல்படுகிறவர் கிடையாது. அப்ப இன்னைக்கு ஜெயித்தவர்களே இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜெயித்தவர்களையே நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா, வெற்றி பெற்றவர்களையே நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னாக்க, இன்னைக்கு நமக்கு தேவை தாமதம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ரொம்ப தாமதம், இன்னைக்கு ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே தாமதமா ஒரு செயல்பாடை எந்த அளவுக்கு நம்ம தாமதமா செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது பாதகமா இருக்குமே தவிர நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பதற்கு என்ன கிடையாதுன்னா, வாய்ப்புகள் இல்லை என்பதை நம்ம அறிஞ்சுக்கணும். ஒரு காரியத்துல எந்த அளவுக்கு முழு முயற்சியை நம்ம செய்ய முடியும் தாமதம் இல்லாமல், அந்த தாமதம் எதுக்கு அடையணும்னா, உற்சாகமின்மை. அந்த தாமதம்ன்றது என்ன சொல்லணும், உற்சாகம் இல்லாம செயல்படுறது, உற்சாகம் இல்லாம செயல்படுறது. உற்சாகம் இல்லாம செயல்படுற ஒரு காரியம், தாமதமா செயல்படுற ஒரு காரியம், அந்த உற்சாகம் இல்லாது. தாமதத்துக்கு நல்ல அடையாளம்னா உற்சாகம் இல்லை. அது போகிறது என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்யறது ஒரு வேலையை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்யறது ஒரு மூலம் வந்து அந்த ரொம்ப ஆசையா செய்யாம அப்படியே ஒரு கடமைக்காக செய்யறது, இல்லை ஒரு கட்டளைக்காக செய்யறது, சரி சொல்றாங்கன்றதுனால செய்யறது, அந்த மாதிரி ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு காரியத்துல நம்ம ஈடுபாடு இருக்கோம்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா வெற்றி பெற முடியாது, தோத்து போயிடும். தோத்து போவது உறுதி, வெற்றி பெறலாம் கூட பரவாயில்ல, தோத்து போவது என்ன செய்யுது உறுதி, தோற்று போவது உறுதி. இதுல இல்லாம உற்சாகம் இல்லாம செயல்படுவது. அப்ப தாமதம் எது கிடையாலும் உற்சாகம் இல்லை, அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு உற்சாகம் இல்லை, ஆசை இல்லை, அந்த விருப்பம் இல்லை, அந்த விருப்பம் இல்லாம செயல்படுறது, அந்த ஆசை இல்லாம செயல்படுறது, அந்த எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படுறது, நம்ம செய்யணும்னு அந்த உணர்வு இல்லாம செயல்படுறது. அப்ப தாமதம் என்ன செய்யணாக்க, நம்மளை தோத்து போக பண்ணிடும். அப்ப தாமதம் இருக்க என்ன அடையாளம், உற்சாகம் இல்லாம செயல்படுறது இல்லையா. இந்த உபாகம் 24-25 நம்ம பார்க்கறோம் இல்லையா, அமலேக்கர் எகிப்த பின் வரும்போது பின் வருகிறவர்களை என்ன செய்யறான், எல்லாரையும் வெட்டி என்ன செய்யறாரு, சாக்கிய 25 நினைக்கிறேன், உபாகமும் 25, உபாகம் 25 17-18 பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் நமக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற நேரத்தை உற்சாகம் இல்லாம வர்றது பின்வருகிற. அப்ப உற்சாகமாக என்ன செய்வான், அப்படி குடு குடு குடும்பம் என்ன செய்வான், முன்னாடி எல்லாம் அப்படி வேகமா போவான் இல்லையா, அப்ப உற்சாகம் இல்லாத என்ன செய்வான், அப்படி ஆடி அசைஞ்சு உட்கார்ந்து அப்படி நின்று அப்படி என்ன செய்யலாம், போகலாம் மெதுவா போகலாம், அப்படி மெதுவா என்ன செய்யலாம் இருக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியே அந்த தாமதம் என்ன அடையாளம்னா உற்சாகம் இல்லை, அவளுக்கு என்ன கிடையாது, உன்னை செய்யறதுக்கு அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, உற்சாகம் இல்லை. நம்ம இடத்துல போ நம்ம செய்யணும் அப்படி போகணும், அப்ப போகணும்னு நினைக்கிற உற்சாகப்படுறவன் என்ன செஞ்சான், எலும்பு கடை 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 முன்னாடி வயசு போயிட்டே இருக்கிறான். அப்படி உற்சாகம் இல்லாத எங்க வரானா, பின்னாடி அப்படி அவன் இழைத்து அப்படி கடமெடாய்த்து அப்படியே போனாமா போகக்கூடாதா அப்படின்னு தமிழ சொல்லுவாங்க, செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த மாதிரி, செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த என்ன இருக்கும், அப்படியே கிடப்பான் பாத்தீங்களா, அப்படியே வச்சது வச்சவாகலே கிடக்க பாத்தீங்களா, அவன் ஒரு அசைவம் ஒரு அசைவம் இருக்காது, அப்படியே கிடக்கும், அது அவளை எடுத்து அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த வெத்தலை அப்படியே கிடக்கணும், கையில வச்சிருவாங்க அப்படி அப்படி வச்சா அப்படியே அந்த அந்த கையிலேயே கிடக்கும், அந்த ஒரு அசைவம் இருக்காது. இன்னைக்கு ஒரு அசைவம் இல்லாமல் நடத்தினா, ஒரு உற்சாகமும் இல்லாம இன்னைக்கு செயல்படக்கூடிய நபரா இருந்தா நீ யாரையும் ஜெயிக்க முடியாது, எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது, எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது, எந்த போராட்டத்தையும் ஜெயிக்க முடியாது, எதையுமே ஜெயிக்க முடியாது. அமலுக்கு தேவனே கொடுக்கிறது அப்படி பயப்படாங்க அடிக்கிறான் பாருங்களேன்,
ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு. மேகஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, எலும்பி வந்து மொத்த பேர் காலி பண்ணி போயிட்டான். பாத்தீங்கன்னா எங்க இந்த பேர் உற்சாகம் இல்லாத வந்தவன போற என்ன பண்ணிட்டேன், மொத்தமா காலி பண்ணி போயிட்டான். பாத்தீங்கன்னா அப்ப கத்தரே கூட இருந்தா கூட சத்ருவே உன்னை அடிக்கிறதால என்ன செய்ய மாட்டாரு, தடுக்க மாட்டான். இப்ப மேகம் எங்க இருக்கு, அவனுக்குள்ளதானே இருக்கு. மேகம் பைபிள் கிளியரா சொல்றது இல்லையா, நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற போதுன்னு சொன்ன, எங்க நடந்துச்சுன்னு சொல்ற. அப்ப எகிப்து வெளியில் வந்தவொடனே எது வந்துருச்சு, மேகம் வந்துருச்சு இல்லையா, அக்னியும் மேல இருக்கு. இப்ப மேகம் எங்கதான் இருக்கு, மேலதான் இருக்கு, தலைக்கு மேலதான் மேகம் இருக்கு, மேகம் மேலதான் இருக்கு, அக்னியும் மேலதான் இருக்கு. ஆனா என்ன செய்யல, காப்பாத்துல பாருங்களேன், அவளே கேள்வி வந்து போராடுறான். அவன் என்ன செய்யல, அப்படி காப்பாத்துல பாருங்களேன். அப்ப என்ன செய்யணும், நம்ம ஏன் காப்பாத்தல, ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு, ஏன் உன்னை காப்பாத்தல, ஏன் சத்ரு போராடுதல, ஏன் சத்ரு அவனை மேற்கொள்ள வருதுல, ஏன் உன்னை காப்பாத்தலன்னா உற்சாகம் இருக்கா உனக்கு முதல்ல. அதான் பாரு அடிக்கடி நிமித்தம் என்னவா, கத்தர்கள் எப்போது என்னவா இருங்க, சந்தோஷமா இருங்க. கத்தர்கள் எப்போது என்ன இருங்க, சந்தோஷமா இருங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. கத்தர்கள் எப்போது சத்திரும் எழுதுவது எனக்கு என்ன இல்லை, உன்னொரு பிரச்சனை இல்லை. திரும்பவும் சொல்றேன், கத்தர்கள் எப்போது என்னவா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அப்படின்னா இன்னைக்கு என்னன்னா உற்சாகம் இருக்கணும். ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே நம்ம என்ன வரும்னா உற்சாகம் வரணும், உற்சாகம் வரணும். எம்மா ஒரு சீசன் அப்படி நடந்து போகிறோம், பயந்து அப்படி நடந்து போறாங்க இல்லையா, அப்படியே பயத்து நடந்து போறாங்க. எப்பா யாராவது நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளை தான் போட்டு போட்டு கொள்ளிட போறாங்க, நம்மளே தலையை வெட்டிட்டு போறானுங்க, நம்மளை தான் பிடிச்சிட்டு போயிட்டு போறாங்க. அப்படி ரெண்டு பேரும் அப்படி போறாங்க, அப்படியே பயந்துன்னு போறாங்க. அந்த நேரம் அவருக்கும் பக்கம் சேர்ந்த விட்டு அவர் பேசுற உடனே உள்ள எப்படி இருக்குதோ, இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு பார்த்தீங்கன்னா இருதயம். அப்போ உள்ள எப்படி பண்ணுது, அந்த அது கேட்ட ஒரு செய் ஒரு ஒரு வார்த்தைகளை கேட்டா உள்ள என்ன ஆகணும், ஆனா வெளியே எப்படி இருக்குது, பயங்கர பயம் இல்லையா. வெளியில அவன் கேட்கறான், என்ன நடந்த உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இயேசுவை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, சிறுவன் அடிச்சுட்டாங்க, உங்களுக்கு ஒண்ணு விஷயம் புரியாதா, நீ வேற ஒருக்காரா அப்படின்னு பேசுறா. ஆமாயா நான் வேற ஒருக்காரதா அப்படின்னு என்ன பண்ணி வர்றாரு, அழகா கூட அப்படி பேசுறாரு. ஆனா பேச பேச அந்த செய்தியை கேட்க கேட்க உள்ள என்ன ஆகுது, அப்படியே நான் சொல்றேன் பாத்தி, ஆமா நம்ம பேசி வரும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா, நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படி சொல்றாரு. இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சு பாத்தீங்களா. அப்ப ஒரு செய்தியை கேட்ட உடனே எப்படி இருக்கிறோம், ஒரு செய்தியை கேட்ட எப்படி இருக்கிறோம். 122 சொன்னாரு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு என்ன இருந்துச்சு, எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், உற்சாகம் ஆயிட்டேன். எது உற்சாகம், இன்னைக்கு எங்க போறது நமக்கு உற்சாகம், என்ன செய்யறது நமக்கு உற்சாகம். இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உற்சாக மனது இல்லை அப்படின்னா நீ ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா சத்ருவை ஜெயிக்க முடியாது. குறிப்பா சொல்லப்போனா உன்னை ஜெயிக்க நினைக்கிறவங்களை இவங்களுக்கு விரோதமா போராடுகிற எந்த ஆவியையும் நீ என்ன செய்ய முடியாதுன்னா ஜெயிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, உற்சாகம் இல்லை. அபிஷேகம் எல்லாம் இருக்குது, கிருபையெல்லாம் இருக்குது, அபிஷேகம் கிருபை என்ன பிரயோஜனம், உற்சாகம் இல்லையே. அபிஷேகமும் கிருபையும் இல்லாம இருந்து உற்சாகம் என்ன பண்றது, மேகம் அங்கதான் இருக்குது, அக்னி அங்கதான் இருக்குது, ஆனா என்ன இல்லை, ஆனா என்ன இல்லை, உற்சாகம் இல்லையே, உற்சாகம் இல்லையே. தாங்க சொன்னா கற்றோடைய ஆளுக்கு போகும் வாருன்னு சொன்ன போது உடனே என்ன ஆயிட்டேன், பயங்கர குஷி ஆயிட்டேன், பயங்கர உற்சாகம் ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன். எப்படி சந்தோஷமானீங்க அப்படின்னு கேட்ட சொல்றாரு, எங்க போறேன் நானு, நம்ம நான் அவன் பவர் பைபிள் தான் அப்படி இருக்க, நமக்கு ஆலயத்துக்கு போகணும்னா எட்டி கைய கொடுக்கறத போல இருக்கு நமக்கு இல்லையா, பாவக சாம்பார் வச்சு கொடுக்கற மாதிரி. எங்க போறோம், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கனாக்க நமக்கு விசப்பாட்டில் கையில் கொடுக்குற மாதிரி நமக்கு. அதனால என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும், வேற ஒன்றும் கிடையாது. நீ ரசிக்கப்படுறது உண்மைதான், சபைக்கு வர்றது ஒண்ணுதான், ஜெபிக்கிறது உண்மைதான், அபிஷேகம் பண்றது ஒண்ணு, எல்லாம் உண்மைதான். உற்சாகம் இருக்கான், உற்சாகம் இருக்கா. ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரிது ஆலயத்துக்கு போகும் வாருன்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க, உடனே என்ன ஆயிட்டேன், பயங்கர சந்தோஷம் ஆயிட்டேன், பயங்கர சந்தோஷம் ஆயிட்டேன். எங்க போறதுக்கு, ஆளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிட்டேன். எங்க உங்களுக்கு கவனிச்சிட்டோம், மகிழ்ச்சியில உங்களுக்கு நிறைய கவனி நிறைய உங்களுக்கு சொல்லிட்டோம், அன்பை பார்த்து ரெண்டாவது மகிழ்ச்சி அது கவனிக்கும் போது இது நிறைய உங்களுக்கு சொல்லிட்டோம், இதெல்லாம் மகிழ்ச்சி, எப்பெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கு, இதெல்லாம் மகிழ்ச்சி வருது அப்படின்னு. ஏன் ஆலயத்துக்கு போனா மகிழ்ச்சி வருதுன்னு அவர் சொல்றாரு, அதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். இப்ப சொல்றாரு, இப்போ ஒன்னும் பிரச்சனை, உற்சாகம் இருக்கா இன்னைக்கு, எங்க போறதுக்கு உற்சாகம், என்ன செய்வதற்கு உற்சாகம். இப்ப ஆபரகம் என்ன டைமு,
நைட் டைம் இல்லையா, நைட்டை வந்து சொல்கிறாங்க, மிட் நைட்டை சொல்கிறாங்க இது மாதிரி உன் அண்ணன் பையன் என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன பண்ணட்டும், கொஞ்சம் பொழுது விடியட்டும் இல்லையா, பொழுது விடியட்டும், கொஞ்ச நேரம் அப்படி பொறுமையா இருக்கலாம், அப்படி வெள்ளி முளைக்கட்டும், எழுப்பி கிளம்பிடலாம், எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த நைட்டோட நைட்டு அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பு 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 கிளம்புன்னு பிடிச்சு அடிச்சு போயினே இருக்காரு பார்த்தீங்களா, நைட்டோட நைட்டா மொத்தத்தையும் போயிட்டு எல்லாம் முடிச்சுக்கு வெடிக்கிறவங்க திரும்பிட்டாரு பார்த்தீங்களா. என்ன காரணம், உற்சாகம். வயசு சாதகமா இருந்துச்சானா இல்லை இல்லையா, நேரம் சாதகமா இருந்துச்சா இல்லை, பணம் சாதகமா இருந்துச்சா இல்லை, பேர் 318 பேர் இருக்கிறான். என்ன யோசிக்கணும், எப்பா ஏற்கனவே 5 ராஜாவையும் அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டானா, அவ்வளோ பெரிய ஆளா, அப்ப நம்ம என்ன பண்ண தரும், 318 பேர் இருக்கிறோம், நம்ம போய் என்ன பண்ண முடியும், ஒரு நாள் அவன் நினைக்கல, ஒரு நாள் நினைக்கல. இன்னைக்கு என்ன போறது, எங்க போறது உற்சாகம், என்ன செய்வதுக்கு உற்சாகம், ஒரு செய்தியை கேட்ட உடனே இன்னைக்கு நம்ம ஆவி உற்சாகப்படுதா. அவர் வந்த செய்தி உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு அவர் சொல்ல வரல இல்லையா, அந்த செய்தியை கேட்டார் அவரு இல்ல, சரி ஆபிரகாம் உனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஆடு மாடலாம் தர, அந்த செய்தியை கேட்டாரு இல்ல, என்ன கேட்டாரு, உழைக்கக்கூடிய செய்தியை கேட்கிறார் இல்லையா, என்ன செய்தி கேட்கிறாரு, இவர் பாப்பா உழைக்கணும் இல்லையா, நம்மளை உழைக்க வைக்கிறது ஒரு செய்தி நமக்கு நேரம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், இப்போதான் இது போலான்னு நினைச்சோம், அதுக்குள்ள நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள நம்ம இது பண்ணிட்டோமே, அதுக்குள்ள நம்ம அப்படி சொல்லிட்டாங்களே, இது செய்யல சங்கடமா போயிடுமே. எதுக்கு, ஆபரகாமுக்கு வாங்கறதுக்கு செய்தி வரல, உழைக்கிறதுக்கு செய்தி வரல இல்லையா, என்ன வர்றதுக்கு, ஆபரகம் என்ன செய்தி வரல, ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு செய்தி வரல, சரி ஆபரகாம் நம்மளால பிள்ளைலாம இருக்க உனக்கு பிள்ளைய தர பாப்பா அப்படிதான் உற்சாகமா இருக்கலாம் இல்லையா, அவன் நைட்ல அப்படியே கூட போயிருக்கலாம் பிரச்சனை இல்லை, அதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா எதுக்கு செய்தி வருது, உழைக்கிறதுக்கு செய்தி வருது இல்லையா, உழைக்கிறதுக்கு ஒரு செய்தி வருது, நீ இழக்கிறதுக்கு ஒரு செய்தி வருது, வாங்கறதுக்கு செய்தி வந்தா சந்தோஷமா இருக்கும், இழக்கிறதுக்கு செய்தி வந்தா என்னவா இருக்கும், வாங்கறதுக்கு செய்தி வந்தா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க செய்தி என்ன செய்தி வருது, வாங்கறதுக்கு செய்தி வருது, நான் சொன்ன உயிர் போறதுக்கு செய்தி வருது இல்லையா, ஏற்கனவே 4-5 ராஜாவை அடிச்சு தள்ளி முடிச்சுட்டு அவன் போயின்னு இருக்கிறான் இல்லையா, அவங்கிட்ட போய் இந்த 85 வயசு கிழமை போய் ஒரு 318 போய் சண்டை போடியான்னு சொன்னாக்க எப்படி இருக்கும், உபதியா சொல்லுவார் இல்லையா, எளிய வந்து பார்த்து போய் ஆகாமக்கு எளிய வந்திருக்கான்னு சொல்லு, உடனே சொல்ல நாங்க என்னங்க பாவம் பண்ண இல்லையா, நான் என்ன உனக்கு பாவம் பண்ண இல்லையா, ஏசபேலு எல்லாரையும் வெட்ட போது நான் என்ன பண்ண, 2 கேபில ஆளுக்கு 50 பேர் ஒழிச்சு வச்சு அவனுக்கு சோறு கொடுத்தது தப்பா, ஆண்டவரை உறுதியா புடிச்சிருக்கேன் அது தப்பா, நான் என்ன பாவம் பண்ண, என்ன போய் இதை செய்ய சொல்றீங்களே, ஏன்டா அப்படி கேட்கறேன்னா, நான் போய் சொன்ன உடனே ஆக என்ன பண்ணிடுவான், என் தலையை வெட்டி போட்டுருவான், இதுக்காக நானும் வேணாரம் பாடுபடுறது, இதுக்கெல்லாம் இயேசுவை ஏத்துக்கிட்டது, இதுக்கெல்லாம் உண்மை ஆண்டவரை நான் பிரயாசப்படுறது அப்படின்னு சொல்றான் இல்லையா, நான் என்ன பாவம் பண்ண, என்ன ஏங்க அப்படி இப்ப மாட்ட வைக்கிறீங்க, என்ன ஏங்க காலி பண்ண வைக்கிறீங்க, எதுக்கு நான் வந்துருக்கிறேன் போய் சொல்லியான்னு சொல்றது, இவ்வளவு கதை பேசுறான் இல்லையா, இப்ப ஆபரகம் என்ன சொல்லணும், ஏன்னா நான் இப்பதான் இது அவரு பல பிள்ளைகளை கொடுக்கன்னு சொல்லி இருக்கிறாரு, இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல, ஒரு பிள்ளைய கூட கல்ல பாக்கல, இந்த நேரத்துல வந்து ஏங்கிட்ட சொல்லு, ஏன்டா ஏன் உயிரை வாங்க பாக்குற, போடா கம்மனு அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா, எனக்கு சொன்னது என்ன பண்ண, யாருக்கிட்டையும் போய் வந்து ஒருத்தன் சொன்னால தப்பி வந்த ஒருவன் ஆபரம் இடத்துல வந்து சொல்றான் இல்லையா, என்னன்னு இப்படி எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அவனே சொல்றான், உள்ள அவனை அமைய உள்ள கூட்டு எனக்கு சொன்னப்ப யாரு என்ன பண்ணாத, ஒரு மூச்சு விட சைலண்டா என்ன பண்ணிட்டு போயிட்டு அமைதியப்படுத்தி தூக்கிடு சரியா, என்கிட்ட சொன்னது யாருக்குமே மூச்சு விடாத போயிடுறான் அப்படின்னு அவன் கையில ஒரு 50 ரூபாய் கொடுத்து இல்ல ஒரு 50 வெள்ளி காசு எடுத்து கொடுத்து இல்ல ஒரு ஆட்டுக்குட்டி கையில கொடுத்து ஓடா சாமி அப்படி அனுப்பிட்டு இல்லையா, அவன் பாக்குறான் சொன்ன உடனே உட மொத்த பேரை கூப்பிட்டான், என்ன உற்சாகம், எதுக்கு உற்சாகப்படுற, இனி ஏன் ஜெயிக்க முடியலன்னா உற்சாகம் இருக்கா, எதுக்கு உற்சாகப்படுறோம், எதுக்கு நம்மள உற்சாகப்பட முடியல, வாங்கறதுக்கு இருக்கிற உற்சாகம் கொடுக்கறதுக்கு இருக்குதா இல்லையா, தாவி சொல்ல வாங்குவதை பார்க்கலாம் பவுல் சொல்ற இல்லையா, வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு சொல்ற, வாங்குவதை பார்க்கல கொடுப்பதே பாக்கியம், அவர் வாங்கறதுக்கு உற்சாகப்படல இலக்க உற்சாகப்படுறாரு, 318 பேரை கூட்டம் போயிட்டு அவன் பெரிய கூட்டத்தை ஜெயிக்க முடியுமா, ஏற்கனவே அவன் ஜெயிச்சு போன என்ன இருக்கிறான் அப்படி அவன் உற்சாகத்தில் இருக்கிறான், இந்த நேரத்தை அவளை பார்த்தா மொத்த பேரையும் வெட்டி போட்டுருவான், போன வேலையை பார்த்துட்டு சொல்லியிருக்கணும் அவன் சொல்றான், 318 பேரை கூட்டு நைட்டோட நைட்டா தாமதம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நபர், தாமதம் எது கடையாளம், உற்சாகம் இல்லாததை கடையும், ஒரு விஷயத்துல லேட் பண்றோம் அப்படின்னா உனக்கு உற்சாகம் இல்லைன்னு,
ஒரு காரியத்தை டிலே பண்றேன் அப்படின்னா உற்சாகம் இல்லைன்னு அர்த்தம். உற்சாகம் இல்லை, சூழ்நிலைகள் வேற. பட் உற்சாகம் எந்த அளவுக்கு ஆள் உற்சாகப்படுது இப்ப நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம நம்மளை பத்தி நமக்கு தெரியும். ஒரு ஒரு செய்தியை கேள்விப்பட்டோன்னு நம்ம உற்சாகப்படுறோமா இல்ல மன சங்கடப்படுறோமா நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம செய்தி எதுக்கு உற்சாகம் அடையுது, எதுக்கு சோர்ந்து போது, எதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற, எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிற, எந்த காரியத்துக்கு மும்முர காட்டுற, எந்த காரியத்துக்கு வேகம் காட்டுற, எந்த காரியத்துக்கு தாமதம் பண்ற, உனக்கு தெரியும் நமக்கு தெரியும். அப்ப ஒரு காரியம் தாமதத்தோடு செயல்பட்டா, உற்சாகம் இல்லாத நீ செயல்பட்டா, ஒரு கடமைக்காக நீ செயல்பட்டா, ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. அப்ப ஜெயிக்கணும்னு சொன்னாக்க எனக்கு என்ன தேவை? உற்சாகம் தேவை. ஜெயிக்கணும்னு சொன்ன தேவை உற்சாகம். அது தாமதம், தாமதம் வரக்கூடாது. தாமதம் என்ன அடையாளம்? உனக்கு உற்சாகம் இல்லைன்றது அடையாளம். அது அப்ப தாமதம் நீங்க எங்க பார்த்தாலும் கட்டுடைய ஆழ்ந்து போவோம் வாழ்ந்து சொன்னது மாத்திரம் என்ன இல்லையா? இந்த 1 சாமுவேல் 23 அதிகாரத்துல கேகிலா பட்டறது மேல என்ன பண்ணிட்டாங்க, வெளிசர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 1 சாமுவேல் 23 அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்தே, இதோ வெளிசர் கேகிலாவின் பேர் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, எப்பொழுது அறிவிக்கப்பட்ட உடனே தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்க முறியடிக்கலாமான்னு எங்க போயிட்டான்? உடனே கிளம்பிட்டார் பாருங்களேன் இல்லையா? உடனே உடனே கிளம்பிட்டார் பாரு, உடனே கிளம்பிட்டார். எதுக்கு? ஆசோத் வாங்கறதுக்கா, ராஜபதி வாங்கறதுக்கா, சிங்காசனம் உட்கார்ந்து சரி என்ன செய்யலாம், ராஜா உட்கார்ந்தா போறாரு. எதுக்கு போறாரு? பெலிஸ்தருக்கு மேல யுத்தம் பண்ண போறார். ஏற்கனவே உனதான் ஊரை விட்டே துரத்தி விட்டு இருக்கிறாங்க, நீயமா அங்க போறனா? அந்த செய்தியை கேட்ட உடனே என்ன செய்ய முடியலன்னா, அதான் ஒரு சரியான ஆவி. நம்ம ஆவி சரியா இருக்குதா அப்படிதான் கண்டுபிடிக்கிறனாலே உற்சாகம் இருக்குதான்னு பாருங்க. நம்ம ஆவி சரியா இருக்குதானே உற்சாகம் இருக்கு. நம்ம ஆவி அப்படியே தோய்ந்து போய் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். நம்ம ஆவியை பற்றி, நம்ம ஆவியை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். அதை கேட்கிறவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே உடனே கிளம்புறாரு, உடனே போயிட்டு அவன் சொல்றாரு, என்ன சொல்றான், நாங்க யுத்தம் பண்ண போகலாமா? அவன் உடனே ஓன உடனே எல்லாம் கிளம்புங்க பண்றான். நான் கொடுக்குறவனா சொல்றான், இப்பதான் அங்க இருந்து என்ன பண்ணீங்க? அடுத்த வசனம் பாருங்க, ஆனாலும் பயப்படுகிறோம். எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது, சரி என்ன பண்ணது, நம்ம போலாம்னு நினைக்கிறோம், கூட தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம். இப்ப நம்ம இப்படி சொல்லலாம் இல்லையா, நம்ம போலாம்னு நினைக்கிறோம், என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, வீட்டுக்காரர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது, நாம தனியா போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம போலாம்னு நினைக்கிறோம், மனைவி ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றது அப்படி சொல்லலாம் இல்லையா? நம்ம போலாம்னு நினைக்கிறோம், பிள்ளைங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா, என்ன செய்யறது அப்படி சொல்லலாம் இல்லையா? நம்ம போலாம்னு நினைக்கிறோம், வீட்டுக்காரர் ஒத்து வர மாட்டேங்கிறாரு, வீட்டுக்காரி ஒத்து வர மாட்டேங்கிறாள், என்ன பண்றது? சரி அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம சூழல் ஆண்டவர் தெரியாதா அப்படி சொல்லலாமா? தாவீது சொல்ல முடியுமா? முடியாதா? என்ன சொல்லணும்? நம்ம போலாம் நினைக்கிறோம், நம்ம தனியா போய் ஜெயிக்க முடியும், இப்ப இவங்கெல்லாம் வந்தாதானே போய் யுத்தம் பண்றதுக்கு, கூட ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒத்துழைக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது ஆண்டவரே உமக்கு, அப்புறம் என் சூழ்நிலை உண்மைக்கே தெரியும் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க ஈஸியா படி சொல்லிடுவோம் இல்லையா, என் சூழ்நிலை ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறார் விஷயம். இப்ப தாவீதுக்கு சூழ்நிலை தெரிஞ்சுதான் பண்ணி இருக்கிறாரு, கூட ஒத்துழைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அவன் ஒத்துழைக்காதவனை கூட ஒத்துழைக்க வைக்கிறது யார் வேலை? ஒத்துழைக்காதவனை ஒத்துழைக்க வைக்கிறது யார் வேலைன்னா தான் உன் வேலை இல்லையா? அவன் ஒத்துழைக்கல, இவன் ஒத்துழைக்கல, இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அவன் சொன்ன அவன் அவனா ஒத்துழைக்க வைக்கத்தான்பா உன் வேலை. போ சொன்ன உடனே செய்யட்டான், நாங்க போய் பயந்து உட்காந்து நீங்க போய் நாங்களாம் வரமாட்டேன் போயா அப்படின்ட்டா இல்லையா? அப்படி என்ன செய்ய வரமாட்டேன் போயான்னு சொல்லிட்டான் இல்லையா? உடனே என்ன செய்யறாரு, அதோட விட்டுட்டாரா? அடுத்த வசனம் பாருங்க, தாவீது திரும்பவும் போய் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், உட்கார்ந்துடலாம் இல்லை பாருங்களேன், ஏதோ ஒரு காரணம் கிடைக்கும், ஏதோ ஒரு சாக்கு கிடைக்குமா, இது கத்த சந்த சாக்க சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், அப்படி உட்கார்ந்துக்கலாம் அப்படி சொல்ல பாருங்களேன், உடனே திரும்ப போறாரு. ஆண்டவரு இப்படிலாம் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? உடனே மறுபடியும் கத்திர விசாரிக்க போனா உத்தரவாங்க, நீ எழும்பி போ என்றார். அப்படியே
போயிட்டாரா? என்ன காரணம்? இப்ப இவர் யாரனா போலன யாரனா கேட்பாங்களா? யுத்தத்துக்கு போன யாரனா கேட்பாங்க? இவர் ராஜாவும் கிடையாது இல்லையா, ஊர்லயும் கிடையாது, சேனாதிபதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஊரை விட தொடச்சிட்டாங்க, பயந்து காட்டு உட்காந்து நடக்கிற மனுஷன். இவர் போய் யுத்தம் பண்ண போடாமனா யுத்தம் பண்ண போறாரு. ஒரு செய்தியை கேட்ட உடனே நீ எந்த அளவுக்கு உற்சாகம் அடைகிற, ஒரு செய்தி உன்னை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துது? அப்ப அந்த உற்சாகம் இன்னைக்கு ஏன் இல்லை அப்படின்னா, தாமதம் ஏன் போனாலும் யார் கேட்க போறது இல்லையா? இதே செய்திய நீங்க 31 கூட பாத்து வச்சுக்கோங்களேன், 30 பாத்து வச்சுக்கோங்களேன், 1 Samuel 30 பாத்தீங்கன்னா இதே சமயத்தை அங்கே நீங்க பார்க்கலாம். ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இவன் மனைவி பண்ண பிடிச்சிட்டு போயிட்டு கேட்கிற அந்த பட்டணத்தை சுட்டு வச்சுட்டாங்க, சிக்லாக்க சுட்டு வச்சுட்டு போயிட்ட உடனே தாவித அங்க பார்த்தோன்னு ஓடு ஒப்பாய் வச்சு அழுறாரு. அழறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுறாரு. கூட இருக்கிறவனா கல்ல எடுத்துக்கணும் அடிக்கிறதுக்கு. வாசி, நாவிது மிகவும் நெருக்கப்பட்டு சகல ஜனங்களும் நிமித்தம் மன கிளேசமானதுனா கூட கவனா கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு. இதுக்கு மேல தாவித பேசுறான், பொண்ணே போடுவோன்னு சொல்லிட்டு உடனே இவனா போய் சொல்றான்ட்டு அமைதியா இல்ல. உடனே அடுத்த வசனம் பாருங்க, தாவீது திடப்படுத்திக் கொண்டு குமாரனாகிய அபியாத்தரன் ஆசாரியனை நோக்கி, தேவன் ஏபோத்தை எங்கிட்ட கொண்டு வா என்றா, கொண்டு வந்து நான் அதை தன்னை பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. இப்போ கூட இருக்கவன கல்லெடுத்துனாலதான் என்ன செய்யல, கூட இருக்கிறவன கல்லெடுத்துன அடிக்கிறதுனால என்ன பண்ணிடல. இப்ப ஆல்ரெடி மனசுல என்ன பண்ணிருக்க, பயங்கர பாதிப்பு இல்லையா? ரெண்டாவது என்ன, அழறது கூட வெள்ளாத அளவுக்கு இருக்கிறார். இப்ப அது போகாத பார்த்தா கூட இருக்கவன என்ன பண்ணிட்டான், ஆப்போசிட்டா எழுப்பிட்டான். இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு உட்கார்ந்து நல்லா பாருங்களேன். இதுக்கு மத்தியில் என்ன பண்றாரு, போயிட்டு ஆண்டவர் கிட்ட உடனே என்ன செய்யறான், அத்தனை பேர் கூட்டு போயிட்டே போயிட்டாரு பாருங்க. என்ன காரணம், உற்சாகம். இன்னைக்கு தாமதமா நீ செயல்படக்கூடிய நபரா இருப்பன்னா நீ சத்துருவ ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. நான் சொல்றேன், பலமுறை சொல்றேன், நீ எந்த அளவுக்கு தாமதப்படுறையோ அந்த அளவு பாதிப்பாதிக்கும். எந்த அளவுக்கு தாமதப்பட எதுக்கு நீ தாமதப்பட்டாலும் சரி, எந்த காரியம் தாமதப்பட்டாலும் சரி, எந்த காரியத்துக்கு தாமதப்பட்டாலும் நீ தாமதப்பட வாழ்க்கை இழப்புகள் அதிகம். நீ ஒரு நாள் ஜெயித்து என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ பார்க்க முடியாது. நீ எந்த அளவுக்கு தாமதப்படுறையோ, எந்த அளவுக்கு நீ லேட் பண்றையோ, எந்த அளவுக்கு நீ காலதாமதம் செயல்படி அந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அதை நான் உண்மை சொல்ல முடியாது. 400 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் படியில வரணும் இல்லையா, 400 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வரணும். ஆனா வேதம் சொல்றது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் இஸ்ரவேல சேனை எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம யாத்திரகம் 14 படிக்கிறோம் இல்லையா. 430 வருஷம் அன்றைய தினம் முடிந்தது. ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றது என்ன, 400 வருஷத்துல எகிப்தின் புறப்பட்டு வெளியில வந்துடும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இப்ப மோசே கிட்ட ஆண்டவர் போறார் இல்லையா, யாத்திரகம் 3 என்ன செய்யறாரு, மோசே கிட்ட ஆண்டவர் போறார், போய் என்ன சொல்றாரு, நீ வா உன எகிப்துக்கு அனுப்புறேன், என் ஜனத்தை என்ன பண்ணு, நீ அங்கிருந்து பிடிபிச்சு கொண்டு வரணும். ஓகே ஆண்டவர் இதை வரேன் அப்படியே சொல்லி போனாரு. ஓகே ஆண்டவர் என்ன செய்யறேன், அதுக்காக தான் நீங்க வரக்கிறேன், நான் வரேன் ஆண்டவர் போலாம் அப்படியே சொன்னாரு. நான் திக்குவாயன், நான் மந்தனாவு, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் இது தெரியாது. அதனால என்ன பண்ணாதீங்க, என்ன விட நல்ல ஆள் அனுப்புங்க, என்ன விட நல்லவன் அனுப்புங்க, என்ன விட நல்லவன் அனுப்புங்க சொல்லியிருக்கிறாரா? ஒரு அதிகாரமும் சரி செய்யறாரு. கடைசி அவருக்கே கோபம் வந்துருச்சு. கடைசியை தான் சொல்றாரு, உங்களோட எவனோ ஒண்ணு, சரி போ, உன் அண்ணன் அருமையா பேசுவான், போ அவனை கூட்டம் தரேன், போ உனக்கு தகவல் அவனை வைக்கிறேன் போ அப்படின்ட்டு. மோசையுடைய இந்த தாமதம் ஜனோட 30 வருஷம் அதிகம் மாச்சுன்னுட்டு சரித்திர சொல்றாங்க. பட் எந்த உண்மை நமக்கு தெரியும், 400 வருஷத்துல எகிப்த விட்டு வெளியில வர வேண்டிய ஜனங்க எத்தனை வருஷத்துல வராங்க, 400 வருஷத்துல வெளியில வர வேண்டிய ஜனங்க இல்லையா. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 400 வருஷம் முடிந்த அன்றைய தினம் இல்லையா, 15 அதிகாரம் 13 பாருங்க, 15 13
அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியா தங்களுடைய தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்கள் 400 வருஷம், எத்தனை வருஷம்? 400 வருஷம் இல்லையா? யாத்திராகமும் குடியிருந்த காலம் 430 வருஷம் இல்லையா? எகிப்தில காணந்த காலம் 12, யாத்திராகம் 12, யாத்திராகம் 12, 40 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில குடியிருந்த காலம் எத்தனை வருஷம்? ஆண்டவர் சொன்னாரு. அப்ப ஏன் 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு? அப்ப அந்த 30 வருஷத்துல அந்த அந்த எகிப்து விடுவிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் எல்லாரும் எங்க மறிச்சாங்க? இப்ப 400 வருஷத்துல அந்த ஜனங்களை விடுவிக்கப்பட்டிருந்தா அந்த அந்த 30 வருஷமா அங்க மறிச்சிருப்பாங்க. ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு சந்ததி எங்க போயிடுச்சு? எகிப்தை விட்டு வெளியில வராம அங்கேயே போயிடுச்சு, எகிப்திலே போயிட்டான். ஏன் தெரியுமா? மோசேல ஒரு மனுஷனுடைய தாமதம். இன்னைக்கு எந்த அளவுக்கு கால தாமதமா செயல்படுறோமோ அந்த அளவுக்கு இழப்புகள் அதிகம். ஒரு மனுஷனுடைய தாமதம் 30 வருஷத்தை அடிமத்தை போயிடுச்சு. 30 வருஷமா வேதனைப்படுறான், கஷ்டப்படுறான், துக்கப்படுறான், அழுறான், புலம்புறான். இந்த 30 வருஷமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சந்ததி, ஒரு ஜெனரேஷன் செத்து எகிப்திலே அடக்கம் பண்ண போயிட்டான். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய தாமதம். அந்த தேவனுடைய ஒரு ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைகள் தாமதம் இல்லாம என்ன செய்யணும்? செயல்படணும். தாமதம் இல்லாமல் யார் செயல்பட முடியும்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஆவி உள்ளவர்களால் செய்ய முடியும். என்னால செய்ய முடியும்? ஒரு நல்ல ஆவி, ஒரு சரியான ஆவி உள்ளவர்களால் தாமதம் இல்லாமல் செயல்பட முடியும். சரியான ஆவி உள்ளவர், நான் சொல்ற சரியான ஆவி, சரியான நல்ல மனுஷன் சொல்ல சரியான ஆவி, என் ஆவி சரியா இருந்துச்சுன்னா நான் தாமதம் இல்லாமல் செயல்படும். 1 சாமுவேல் 11 உனக்கு வசனம் இல்லாம நான் சொல்லல. 1 சாமுவேல் 11 நான் 3 சொல்ல நினைச்சேன், இது ஒண்ணே கதை நிறுத்தினால் போல் இருக்கு. நான் அதை முடிக்கிறேன். ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன், இது ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஒன்று கொஞ்சம் வேகமா வசனம் பார்க்கலாம். அக்காலத்துல அம்மோன் வந்து முற்றுகை போட்டான் எல்லாரும். நாகாசன் ஓகே என்றார்கள். நாகாஸ் பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் எல்லாரும் மேலும் நிந்தைய வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ண உடன்படிக்கை என்றான் மூப்பர்கள். நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கோ ஸ்தானாதிபதியை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடுக்கும் என்றார்கள். எங்களை ரட்சிப்பார், உதவி செய்வார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். சவுலின் ஊராகிய கிபியாவில் வந்து ஜனங்களுடைய காது கேட்க அந்த செய்திகளை சொன்னாங்க. என்ன செய்தி சொன்னாங்க? அம்மோனி வந்து என்ன செய்யறாங்க? எங்களை ஆளை பாக்குறாங்க, எங்களை அடிமைப்படுத்த பாக்குறாங்க, நீங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்திய யாருக்கு அறிவிக்கிறாங்க? ஜனங்களுக்கு அறிவிக்கிறாங்க. எங்க இருந்த ஊர்ல சவுல் இருக்கிற கிபியாவில வந்து அறிவிக்கிறாங்க இல்லையா? வேற ஒரு அறிவிச்சிருக்கலாமா? இஸ்ரேல் நாடு எத்தனையோ எவ்வளவு தேசம் இருக்கு இல்லையா? வேற எங்கேயோ அறிவிச்சிருக்கலாம் தானே? ஏன் பெத்தலகேம் அறிவிச்சிருக்கலாமா? அறிவிச்சிருக்க கூடாதா? இந்த செய்தியை பெத்தலகேம் அறிவிச்சிருக்கலாமா? அறிவிச்சிருக்கலாம் தானே? ஆனா எங்க அறிவிக்கிறாங்க? அப்ப ஒன்னும் வழங்கிக்கணும். ஏதோ ஒரு செய்தி நம்ம காதல விழுதுன்னா அது எதாச்சியா விடுற செய்தியா? நம்ம என்ன செய்யவே கூடாது, எடுக்கவே கூடாது. ஏதோ எதாச்சியா ஒரு செய்தி நம்ம காதல் சொல்லப்படுறது அப்படி நினைக்கவே கூடாது. ஏன் இந்த செய்தி வேற எங்காவது கேள்விப்பட்டிருக்கலாமே? ஏன் நமக்கு வந்து கேள்விப்படணும்? அப்படி கேள்விப்பட்ட உடனே பாசி ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்தான். ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்னவென்று கேட்டான். யாவேசன் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்கினதினால்
எப்போ அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு ரெண்டு மாட்டை பிடிச்சான், ஒரு ஏர் மாட்டை பிடிச்சான், பிடிச்சி துண்டு 12 துண்டை வெட்டினான், நெசவு தேசம் எங்க அனுப்பிட்டான். எதுக்கு? இதுக்கு மேல என் பின்னாலேயே சாமுவேல் பின்னாடி யுத்தத்துக்கு நீங்க வரலன்னா உங்களை அத்தனை பேருக்கு இதே மாதிரி செய்வேன். எப்ப செஞ்சாரு? அப்போ உன் மேலக்கிற ஆவி சரின்னா நீ எப்படி செயல்படுவ? இப்ப தேவடி ஆவா மேல ஒரு செய்தியை கேட்ட உடனே கத்தோடி ஆவா மேல இறங்குச்சு. இறங்கின என்ன செய்யறான்? ரெண்டு மாட்டை, அந்த ஏர் மாட்டை பிடிச்சான். எந்த மாடை பிடிச்சி? 12 துண்டா வெட்டினான், ஒரு தேசம் ஒண்ணு அனுப்பினான். என் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலையும் நீ வரலன்னா உங்க மாட்டை இதே மாதிரி செய்வன்னு சொல்லி உடனே செய்யணா. உடனே சரி, இவன் மட்டும் கொஞ்சம் தாமதம் வந்து என்ன இருக்கும்? அப்படியா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இருப்பான் அப்படின்னு. கொஞ்சம் தாமதம் வந்து என்ன இருக்கும்? யாபேசன் மனுஷர் முழுசும் எங்க போயிருப்பாங்க தெரியுமா? எங்க போயிருப்பாங்க தெரியுமா? நாகாஸ்கா அம்மோன் புத்தருக்கு அடிமையா போயிருப்பாங்க. அம்மோன் புத்தருக்கு அடிமை. இன்னைக்கு இவன் செஞ்ச உதவி, இவன் பின் நாட்கள்ல இவன் உதவி செய்யவே போறான் தெரியுமா? இவன் மட்டும் இன்னைக்கு அந்த உதவி செய்யாம போயிருந்தாலும் சொல்லலாம். யாரு? இந்த சவுல் மட்டும் யாபேசின் மனுஷருக்கு இந்த உதவியை செய்யாம போயிருப்பான்னா, அந்த தாமதமா செயல்பட்டிருப்பானா, பின் நாட்கள்ல சவுலை அடக்கம் பண்ண கூட ஆளுந்திருக்காரு. 31 அதிகாரம் வாங்க, 1 Samuel 31 அதிகாரத்துக்கு வாங்க, கடைசி அதிகாரம் வாங்க, கடைசி அதிகாரம் வாங்க, கடைசி அதிகாரத்தை. இப்ப சவுலை கொன்னுட்டாங்க, தலையை வெட்டி எடுத்துட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டான். அப்படி சார் எல்லாரும் அப்ப நடக்க சமம் பாருங்க. யாபேசின் மனுஷர் எந்த மனுஷர் கேட்ட போது? யாபேசின் மனுஷர் கேட்ட போது அவர்களுடைய பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ரா முழுவதும் நடந்து. எப்போ அவன் எப்படி அவன் எப்படி பட்டவன் பாருங்களேன். எப்ப வரலாம்? காலையில் வரலாம் தானே? இப்ப வெட்டிட்டாங்க தெரிஞ்சு போச்சு இல்லையா? சரி, ஒருவேளை உயிரோட போயிடலாம், காப்பாத்திடலாம், செத்து போயிட்டாங்க நாளைக்கு தான் போலாமே, அப்படி போயிருக்கலாமா? அந்த கேள்வி பண்ண இரவோட இரவா படசாலிகள் வந்து ரா முழுவதும் நடந்து போய் அழகத்தில் இருக்கிற சவுல் உடலையும் அவர் குமாரின் உடலையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே தகனம் பண்ணி அவளை எலும்புகளை எடுத்து இந்த உதவி எப்படி கிடைச்சிச்சு அவனுக்கு? இவன் தாமதம் இல்லாமல் செஞ்ச ஒரு சின்ன காரியம் அவன் அவன் கடைசி நாட்கள்ல அவன் அடக்கம் கூட அல்லாம போயிட்டு இருப்பாங்க. நல்லா விளங்கிக்கணும், நம்ம ஆவி சரியா இருக்குமானா, நம்ம அபிஷேகம் சரியா இருக்கமானா உன்னை தாமதமா செயல்பட வைக்காது. நீ தாமதமா செயல்படுறனாலே உன் ஆவியை கொஞ்சம் சோதிச்சுப்பா, உன் அபிஷேகத்தை கொஞ்சம் சோதிச்சுப்பா, உன் நிலைமையை கொஞ்சம் சோதிச்சுப்பா. அந்த செய்தியை கேட்ட உடனே கர்த்தருடைய ஆவி இறங்குச்சு இல்லையா? கர்த்தருடைய ஆவி இறங்கினது, பயங்கர பயங்கர எமோஷன் உடனே விட்டா, உடனே பிடிச்சா 12 துண்டா வெட்டி சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றார், கொடுத்து இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் போய் சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகள் இப்படியே செய்யப்படும். எனக்கு மாடு இருக்குது, பால் கறக்குது, அந்த வழக்கத்து இந்த வழக்க சொன்னான், அவனுக்கு சொல்லு. இதை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிடணும்? உடனே புறப்பட்டு வந்தது. அவ தேவன் என்ன விரும்புறாருன்னா, தாமதம் இல்லாமல் செயல்பட விரும்புற. நம்ம ஆண்ட ஒரு இடத்துல எப்படி 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 செயல்படவர் இல்லை, தாமதமா செயல்படவரே. அதிநீதியின் காலத்தில் அதிநீதியின் காரியத்தை நேர்த்தியா செய்கிற எந்த காலத்துல அவர் மட்டும் கொஞ்சம் லேட் பண்ண என்ன ஆகும்? அவர் மட்டும் கொஞ்சம் லேட் பண்ண என்ன ஆகும்? சொன்னாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க என்னது, ஜஸ்ட்ல மிஸ் ஆன அப்படின்னு இல்லையா? இவனை கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம தாமதம் என்ன ஆயிருக்கும்? அன்னையோட கதை முடிஞ்சிருக்கும் இல்லையா? அன்னையோட கதை முடிஞ்சிருக்கும். ஒரு செகண்ட் உன தாமதம் பண்ணிருந்தேன் இல்லையா? அந்த ஒரு செகண்ட் தள்ளி விட்டாரு பத்தீங்களா? அந்த ஒரு செகண்ட், ஒரு செகண்ட் தாமதம் ஆயிருந்தா அவன் நினைமா அன்னையோட முடிஞ்சு போச்சு கதை. அப்ப கர்த்தர் எப்படி ஒரு வினாடி கூட எப்படி செயல்படுறவர் இல்ல, தாமதமா செயல்படுறவர் இல்ல. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிற மட்ட, நம்ம தாமதமா செயல்படக்கூடாது எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் செய்தி கேள்விப்படுறார், வயசு 85 வயசு, நடு இரவு, வைப்போ சூழ்நிலை சாதமா இல்ல, யாருக்கோ பிரச்சனை,
ஆனா ஒண்ணு செய்யல, யாருக்கோ பிரச்சனை சொல்லிட்டு அவன் சொல்லல. பட் அந்த தான் பிரச்சனைய போல மூர்க்கத்தை சொல்லி நினைச்சேன். சொல்றது நேரம் பிடிக்கல, ரெண்டு சொல்ல முடியல. கதையை தான் வாய்ப்பு தான், அது இன்னொரு தலைப்பு இருக்கு. அதை கதை சித்தமானா அதை வந்து பார்ப்போம். அதை துரத்தத்தை பத்தி ஒண்ணு வருது, அது 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 சித்தமானா அப்படியே பார்ப்போம். மூணு சொல்லுன்னு நினைச்சாங்க, அந்த மூணு கருத்தை அந்த சொல்லணும். அது உமான கூடணும் போது டக்குனு சித்திர அந்த மூணு ட்ராக் வந்துச்சு, அதை சொல்லு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அதோட ஒன்னோட முடிக்க, ஒண்ணு நல்லா வணங்கிக்கணும். அவர் தாமதம் இல்லாமல் செயல்படுறவர், அவர் ஆவியை பெற்றவர்கள் தாமதம் இல்லாமல் செயல்படுகிறவர்கள். அப்ப தாமதத்தோடு செயல்படுறவன சத்ரு ஒரு நாள் விடல, சத்ரு தாக்குறத அந்த மனுஷத்தை தடுக்கிறதே கிடையாது. சத்ரு தாக்குற அமலேக்கர்கள் வந்து இல்லையா, இஸ்ரவேல் எல்லாரும் தாக்குறான், ஆனா என்ன செய்யல அவரு, அதை தடை பண்ணவே இல்லை பாருங்களேன். அப்ப சத்ரு தாக்குற நீ ஏன் நாம தடுக்க மாட்டேங்கிறாரு, நீ தாமதமாக்குற அவர் தடை பண்ண மாட்டேங்கிறார். அவ்வளவுதான், நீ தாமதமா செயல்படுற அமலேக்கவனை தாக்குறது. அமலேக்க யாரு, மாம்சம் இல்லையா, அமலுக்கு என்ன ஆவி, மாம்சத்தை நாக்கல. ஏன் நீங்க மாம்சனை தாக்குது, ஓ மாம்சம் ஏன் உனால ஜெயிக்க முடியல, ஓ மாம்சத்தினால ஏன் நீ ஜெயிக்க முடியல அப்படின்னா, நீ எப்படி இருக்கிற, அப்படியே சோம்பலா அப்படியே தூங்கி விழுந்து அப்படி போலாமா போகலாம் சொல்லியா, செத்தவங்களை வெத்தலை கொடுத்த மாதிரி அப்படியே நடந்துச்சு. ஏன் நீ ஒரு நாளும் உன்னையும் ஜெயிக்க முடியாது, உன்னையும் ஜெயிக்க முடியாது. நீ உன்னையும் ஜெயிக்க முடியாது, நீ ஒன்றையும் ஜெயிக்க முடியாது. அப்ப ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஜெயித்தவன நீ ஜெயிக்கிறனா, இன்னைக்கு தேவை தெரியுமா, தாமதம் இல்லாம நீ செயல்பட. அப்ப தாமதத்தோடு செயல்பட்டா உன்னை சத்ருவை தாக்குறத நீ தோத்து போறத கர்த்த தடை பண்ணவே மாட்டான். நீ சத்ருக்கு முன்னாடி நீ தோத்து போகிறத கர்த்த தடை பண்ணவே மாட்டான், நீ ஜெயிக்கவே முடியாது. நீ ஜெயிக்க கர்த்த கூட தான் இருக்கிறா, ஆனா ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா, நீ தாமதமா இருக்க. இதே பாண்டவரை பாருங்கள, என்னக பதினொன்றுல பாருங்க, என்னக பதினொன்றுல பாருங்க, ஆண்டவர் யாரு மேல கோபப்படுறாரு பாருங்க, என்னக பதினொன்றுல பாருங்க, என்னக பதினொன்று, என்னக பதினொன்று இருந்தது, கர்த்தரதை கேட்ட போது கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்தது. யார, பாளையத்திலிருந்த கடைசி, ஏற்கனவே கடைசி என்ன அர்த்தம், கடைசி அப்படின்னு என்ன அர்த்தம், கடைசி அப்படின்னா கடைசி என்ன அர்த்தம், உற்சாகம் இல்லாம. அதான் சொன்ன, அவன் விளைத்து கடையான் அப்படியே டயர்டாய் அப்படியே சோம்பலா போலாம், அப்படியே போலாம் உட்காந்து உட்காந்து போலாம் இல்லையா, உட்காந்து உட்காந்து. இந்த உற்சாகம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் மிகுந்த சேதத்தை பார்க்க முடியும், மிகுந்த சேதத்தை பார்க்க முடியும். ஒன்னு ராஜாக்கள்ல 13 அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு தீர்க்கதரிசி வரவர் இல்லையா, ஒன்னு ராஜாக்கள் 13 ஒரு தீர்க்கதரிசி வரவர் இல்லையா, ஒரு ஒரு தீர்க்கதரிசி வராரா, ஒரு ஒரு தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொல்லி என்ன சொல்றாரு, நீ போய் அந்த எரோபியாவை சொல்லு, இந்த பலிபீடத்துக்கு மேல மனுஷனுடைய எலும்பு என்ன செய்யப்படும், அபியான ஒரு 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 ராஜா எழும்புவான், அவன் என்ன பண்ணுவான், இந்த புலிபீடத்துக்கு மேல மனுஷனுடைய எலும்பை சுட்டரிக்குவான். 13:14 வந்து பலிபீடமே பலிபீடமே இதோ பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான் அப்படி சொன்னார் இல்லையா, அப்படி பண்ண போய் சொல்லு அப்படின்னாரு. இவன் போய் சொன்ன உடனே அவன் கையை நீட்டுறான், கை நின்று போச்சு, திரும்ப ஜோமாட்டான், மடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. வரும்போது எப்படி வந்தான், ரொம்ப உற்சாகமா வந்தான் இல்லையா. இப்ப திரும்பி போகுது எப்படி போன்னு சொன்னாரு, வந்த வழியா சம்ம தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு, வந்த வழியா போகாத, அப்போ புசிக்காத, தண்ணியும் குடிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா. சரி பிடிச்சிட்டல, இப்ப கிளம்புறீங்கல்ல, உடனே அவன் சொல்ல சாப்பிடுப்பான், இல்ல இல்ல உன் ராஜ்யத்துல பாதி கொடுத்துட்டு செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டா அப்படின்னு போறேன்ல, போறேன் எப்படி போகணும், போயிட்டே இருக்கணும்ல, வள்ளி உனக்கு என்ன வேலை, உட்கார வேலை மரத்தடியில் உனக்கு என்ன வேலை, அவன் உயிர் போனது காரணம் என்ன தெரியுமா, அவன் உயிர் போனது என்ன காரணம், வரும்போது உற்சாகமா வந்தல, போகும்போது எப்படி போயிருக்கணும். அடுத்த பக்கம் பாருங்க, அவன் எங்க எங்க இருக்கிறான், அவன் திரும்பி போகையில் உனக்கு அங்க என்ன வேலை,
கல்வாரி மரத்துக்கிட்ட உனக்கு என்ன வேலை? நான் சொல்றேன், உனக்கு அங்க என்ன வேலை? எலியா கேட்ட இல்லையா, எலியா இங்க சோர் தர உனக்கு என்ன வேலை? உங்க உனக்கு என்னப்பா வேலை? அப்ப என்ன காரணம், நம்ம உட்கார்ந்து என்ன காரணம்? அப்படியே டயர்டா இல்லையா, அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும். எது கிடைக்கணும்? டயர்ட் ஆயிட்டானா, என்ன எடுக்கணும்? போ, வரும்போது உற்சாகமா வந்துடல, போகும்போது எப்படி போயிருக்கணும்? நீ உற்சாகமா இருந்தா உட்கார்ந்து இருப்பியா? எப்ப உட்காருவோம், எப்ப உட்காருவோம்? கொஞ்சம் ரொம்ப இருக்கு, டயர்டா இருக்கு, என்ன செய்யல? கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் உட்காரான என்ன அர்த்தம்? நீ டயர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? உட்காரானு உட்காரணும்னு விரும்பினாலும் என்ன ஆயிட்ட? நீ டயர்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? வரும்போது உட்காந்தியா? வரும்போது வேகமா வந்தல, போகும்போது எப்படி போயிருக்கணும்? கொஞ்ச நேரம் மட்டும் உட்காம போயிருந்தா உன் உயிர் போயிருக்குமா? அருமையான தெற்கு தரிசி தானே, உண்மையானவன் தானே, கீழ்ப்படுகிறவன் தானே, அருமையானவன் தானே, சொன்னது அப்படிதானே செஞ்சான். தண்ணி குடிக்கல ஒண்ணு சொல்லல, தண்ணி போயிட்டே இருக்கிறான்ல இல்லையா? ஆனா போறவன் உனக்கு என்ன வேலை? அந்த இடத்த உனக்கு என்ன வேலை? உன உட்கார சொன்னாரா? போ, இத சொல்லிட்டு வந்துலே அதெல்லாம் சொன்னாரு. நீ ஏன் உட்காந்துக்கிறாங்க? உட்கார்ந்து என்ன அடையாளம்? போகும்போது என்ன ஆயிட்ட? டயர்ட் ஆயிட்டேன். ஒரு பக்கம் சல்ல டயர்டுன்னு சொல்லணும், மறுபக்கம் என்ன? இந்த ராஜா சொன்னாரு, என்ன சொன்னாரு? இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாரு, நல்லா சாப்பிட சொன்னாரு, தண்ணி கூட குடிக்காத வந்துட்டோமே இல்லையா? மறுபக்கம் என்னது? மனசுல சோறு. இன்னைக்கு உன் சரீர சோர்வானாலும் சரி, உனக்கு மனசுல சோர்வு வந்தாலும் சரி, நான் சொல்றேன், இருக்கத கூட இழந்துருவ, இருக்கத கூட உன காப்பாத்திக்க முடியாது. நீ சரீரத்துல சோர்வானாலும் சரி, அமலே அங்க அங்க சிறுவச்சனுங்க சரீரத்துல படைச்சாங்க, டயர்டான இல்லையா? இங்க நான் நினைக்கிறேன், இங்க இருக்க சொல்றேன், இவன் ஆவிய டயர்ட் ஆயிட்டான். என்னது? வேலை செஞ்சோம், நமக்கு என்ன போச்சு? ஒண்ணு கிடைக்காம போயிடுச்சு, ஒண்ணு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஒண்ணு எழுந்து சோர்வாயிட்டாரு. இப்ப ராஜா என்ன கேட்டா? வாடா வந்து சாப்பிட்டு சொன்னா இல்லையா? உனக்கு வெகுமானம் கொடுக்கற வாண சொன்னார் இல்லையா? ஒரு பக்கம் வேணான்னு சொல்லிட்டான், ஆனா மறுபக்கம் என்ன? ராஜா சொன்னாரு, என்ன பண்ணிட்டோம்? ராஜா சொன்னாரு, என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டு வந்துட்டோமே, விட்டுட்டு வந்துட்டோமே. மனசுல சோர்வு. நீ ஆவில சோர்வடைஞ்சாலும் சரி, நீ சரீரத்துல சோர்வடைஞ்சாலும் சரி, உன் ஆவி உற்சாகமலமா போனாலும் சரி, உன் சரீரம் உற்சாகமலம் போனாலும் சரி, இழப்பு உறுதி, இழப்பு உறுதி. ஜெயிக்கிறது அப்புறம் நீ தோத்து பார்த்து பரவாயில்ல, உன்னையே காப்பாற்ற முடியும். உன்னால நல்ல மனுஷன், அருமையான மனுஷன், ஏன் செத்தான்? அங்க மட்டும் ஒரு செகண்ட் நேரம் உட்காராம அவன் கிளம்பி போயிருப்பான்னு வச்சுக்கோல, இந்த கிழட்டை தீர்க்க என்ன பண்ணிருக்கவே முடியாது, பிடிச்சிருக்கவே முடியாது. அவன் நேரம் விடுப வச்சிருப்பான், அருமையா வாழ்ந்திருப்பான், சமாதானம் வாழ்ந்தான், மகிழ்ச்சியோட வாழ்ந்திருப்பான். ஆனா மகிழ்ச்சியா வாழ வேண்டியமே உயிரே இல்லாம போயிடுச்சு. ஏன் தெரியுமா? உற்சாகனுக்கு என்னைக்கு போதோ, நீ என்னைக்கு தாமதமா செயல்படுறையோ, உன் கையில கொடுத்த உன்னையும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாத்திக்க முடியாது. இவங்கிட்ட வேற என்ன தப்ப சொல்லலாம்? இந்த தீர்க்க தரிசனத்துல விக்கிரகம் என்ன சொல்லலாமா? ஒரு விபச்சாரக்காரன் அப்படி சொல்லலாமா? ஒரு கொலை பண்ண அப்படி சொல்லலாமா? ஒரு மற்ற கொள்ளையடிச்சவன் அப்படி சொல்லலாமா? இவனுக்கு என்ன சொல்லலாம்? இல்ல இவங்ககிட்ட ஏதாவது என்ன தப்ப சொல்லலான்ற, இந்த நல்ல தீர்க்க தரிசி கிட்ட என்ன தப்ப சொல்லலாம் இல்லையா? நீட்ட கைய அப்படி கைய நீட்ட வச்சோம் இல்லையா? நீட்ட கைய மடக்க வச்சு, எவ்வளவு பெரிய மராக்கள். ராஜாவே ஆள் பயந்து போயிட்டா பாத்தீங்களா? பிடினு அடுத்தது ஐயா சாரி அப்படி உட்காந்துட்ட பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய மராக்களை பண்ணியப்பா, கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டீ. அந்த கொஞ்சம் தாமதம் உன் உயிரையே பறிச்சிருச்சுப்பா. நீ நம்ம நினைக்கிறோம் சூப்பர் நினைக்கிறோம், சார் டேஞ்சர். நீ எந்த அளவுக்கு கால தாமதம் பண்றியோ, அந்த அளவுக்கு நீ ஆபத்தை சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நீ காலதாமதத்துக்கு முக்கியமா கொடுக்குறியோ, உன் ஆபத்தை சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் உன் மரத்தில் உனக்கு என்ன வேலை? உனக்கு மரத்தில் உட்கார்ந்தே வேலை. மார்க் ஒண்ணுல, மார்க் ஒண்ணுல 37 இருந்து பாருங்க, மார்க் ஒண்ணு 37 இருந்து பாருங்க, மார்க் ஒண்ணு, மார்க் ஒண்ணு 34 இருந்து பாருங்களேன், 33 கூட பார்க்கலாம், 33 கூட பட்டணத்தார் எல்லாரும் கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகள் அநேகரை சொஸ்தமாக்கி, அநேக பிசாசுகளை துரத்தி,
இட கொடுக்கவில்லை. அவர் அதிகாலை எப்போ அவர் அதிகாலைய அப்ப காலையில் எழுறது என்ன அடையாளம்? அதிகாலையில் எழுறது என்ன அடையாளம்? உற்சாகத்தில் சொல்றது பாருங்கதா. இப்ப சாயங்காலம் ஏசனப்பட அந்த பட்டணத்துக்கு போனோம் இல்லையா, அந்த பட்டணத்தால் எல்லாரும் அங்க வந்தாங்க. எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கினார், எல்லாரையும் ஆண்டவர் விடுதல். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அவர் படுக்க போறதுக்கு? ஒரு படுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு மிட் நைட் ஆயிருக்குமா? ஒரு மிட் நைட் ஆயிருக்குமா? ஏன்னா ஊர்ல அத்தனை பேருக்கு என்ன பண்ணாரு? சுகமாக்குறாரு, பிசாச துரத்துறாரு, நோயை துரத்துறாரு, எல்லாரும் சுகம் பண்றாரு. ஒரு மிட் நைட் ஆயிருக்குமா? ஒரு 12 மணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கிறார் இல்லையா. அடுத்து சொல்றாரு, அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து எப்ப எழுறாரு? இப்ப நைட் எவ்வளவு நேரம் படுக்க போனாரு? தூக்கத்து போன எவ்வளவு நேரத்துக்கு தூங்க போனாரு? ஒரு 12 மணிக்கு போறாரு இல்லையா. ஒரு 12 மணி அவர் நம்மள போல மனுஷன் தானே, என்னப்பா மனுஷத்தான வந்திருக்கிறாரு, அவர் தேவனால வரல, மனுஷத்தான வந்திருக்கிறாரு. அப்ப 12 மணிக்கு தூங்க போறாரு வச்சுக்கோங்களேன், எப்ப எந்திரிக்கிறாரு? இருட்டோட எழுந்த பாத்தீங்கன்னா அதிகாலம் என்ன அர்த்தம்? ஒரு 4 மணி வச்சுக்கோங்களேன், 4 மணிக்கு எழுப்பிட்டாரா? நேத்தெல்லாம் சும்மா வந்தாரு, பயங்கர ஒர்க் இல்லையா, ஊர் முழுசும் ஜோம் பண்றாரு இல்லையா, 4 மணிக்கு அழகா எழும்ப என்ன செய்யறாரு? அழகா கொஞ்சம் சொல்லிச்ச பாத்தீங்களா. அப்ப அதிகாலையில எழும்புவது என்ன அடையாளம்? உற்சாகத்தின் அடையாளம். அதிகாலையில எழும்புறது என்ன அடையாளம்? நான் உற்சாகமா இருக்கிறேன். நான் சொல்ற சரிவ டயர்டா இருக்கணுங்க, ஆவி உற்சாகமா இருக்கணும், ஆவி உற்சாகமா இருக்கணும். நான் சொல்றேன், நீ எவ்வளவு லேட் ஆகுனா படு, இவ்வளவு நேரத்துக்கு எந்திரிக்கணும் மனசுல நினைச்சிட்டு படுங்க, 5 நிமிஷம் மட்டும் தூக்கம் தெரியும். நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா பண்ணு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா பண்ணு. நம்ம சமையல் கட்டிருக்கும் போதுல பாத்தீங்கன்னாக்க, நான் சொல்றேன் முடிச்சிட்டு கிடத்துல அவ்வளவு காலு அவ்வளவு டைம் ஒர்க் பண்ணும், முடிச்சிட்டு பிள்ளைங்களாம் படுத்துனே இருப்பாங்க, வந்து நான் எலும்பி காருக்கு வெடிகாலம் எலும்பி தேவமணி குளிச்சுட்டு அவளுக்கு டீயும் பண்ணு வாங்கினதை எழுப்பும், அவளுக்கு டீயும் பண்ணு வாங்கினது நாங்களும் வந்து எழுப்புவேன். பட் அவனோட நானும் தான் ஒர்க் பண்றேன், பட் காலப்பட உபவாசம் தெரியும். பெருமை பெண் என்ன சொல்லல, எனக்கு உற்சாகம் எங்க இருக்கு? நான் சரியத்துல வராது, அதான் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா. இப்பா மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா ஆவி ஆவி எப்படி இருக்கணும்? ஆவி உற்சாகமா இருக்கணும், சரீரம் பலவீனமா இருக்கட்டும், சரீரம் தயாரா இருக்கட்டும், ஆவி எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். ஏன் சொல்றேன்? நீ உற்சாகமா நீ தாமதம் இல்லாமல் செயல்பட்டனா சத்ருவை ஈசே ஜெயிச்சிடணும். நீ தாமதமா செயல்பட்டனா உன்னையே காப்பாற்றிக்க முடியாது, உன்னையும் காப்பாற்றிக்க முடியாது. அப்போ வெற்றி பெற்றவனை ஆபரம் வெற்றி பெற்றதுக்கான 3 காரணம், அதுல 1 காரணம் என்ன காரணம்? தாமதம் இல்லாமல் செயல்பட்டான். இன்னைக்கு தாமதம் இல்லாமல் செயல்படக்கூடிய அனுபவம் இருக்கா? தாமதம் என்ன நேரம்? சோர்வின் அடையாளம் இல்லையா, சோர்வின் அடையாளம், டயர்டின் அடையாளம், களைப்பின் அடையாளம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறதற்குமே கூட அதான் சொல்ல பவுல் சொல்றாரு, கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமா, கர்த்தர்கள் எப்போதும் மகிழ்ச்சியா, கர்த்தர்கள் எப்போதும் மகிழ்ச்சியா. அப்ப ஏன் சவுல் பாக்குறோம்? அப்ப தேவ ஆவியப்பட்ட சவுல் அந்த அபிஷேகம் இறங்கின உடனே அப்படி துள்றாரு பாருங்க. அப்ப நம்ம பெற்ற ஆவி சரியின்னா நம்ம எப்படிதான் செயல்படணும்? உற்சாகமா செயல்படணும் இல்லையா, தாமதம் இல்லாமல். அப்ப டிலே சொல்ற என்ன காரணம்? ஒரு உயர்வை பெற முடியாது. ஏன்? இருக்கிறதே காப்பாற்றிக்க முடியாது. உற்சாகம் இல்லைன்னா உயர்வை பெற முடியாது, இருக்கிறதையும் காப்பாற்றிக்க முடியாது. அப்ப நான் இருக்கிறதையும் காப்பாற்றணும், உற்சாகம் சொன்னா இன்னமும் உயர்வு பெறணும்னா என்ன தேவை? உற்சாகம் பெறணும்.
சத்ருவை ஜெயிக்கணும், வெற்றி பெற்றவனை வெற்றி பெறணும்னா என் காலையில் கத்த சொல்றான் உற்சா தாமதம் இல்லாமல் செயல்படும். ஒரு காரியம் கூட டிலே பண்ணக்கூடாது. எந்த வேலையும் எப்ப சொன்னாச்சு எனக்கு நாளைக்கேன்றது எனக்கு ஆகாத ஒண்ணு. நாளைக்குன்னு சொன்ன எனக்கு பயங்கர டென்ஷன். நாளை அந்த பேர் இன்னைக்கு சொல்லு, இப்ப முடி, நாளைக்கு அப்புறம் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் நான் எப்போது ஆவிக்குரிய வார்த்தை கெட்ட வார்த்தை தெரியுமா? நாளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கெட்ட வார்த்தை நாளைக்கு. நாளைக்குன்றதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கெட்ட வார்த்தை. இன்னைக்கு இப்போ ஆனா சொன்னாக்கப்பா இந்த அறுவடை பண்ண இன்னும் 3 மாசம் இருக்கு சொல்றீங்க, கண்ணை நல்லா பாரியா, அறுவடைக்கு ரெடியா இருக்கேன்ற என்ன சொல்றாரு? கண்களை ஏறெடுத்து பாருன்னு அர்த்தம். கண்ணை நல்ல போட தொடச்சு பாரு, தூயின பார்க்காத, தூயின பார்த்துட்டு தெரியுது ஓ அந்த கோதுமை இன்னும் விளையறதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகுமா? ஆமா ஆமா. அவ உடனே சொல்லுவாரு, கண்ணை நல்ல தொடச்சிட்டு பாரு, இப்ப என்ன இருக்கு அறுவடை விளைஞ்சு கிடக்கு, நிஜமானது அறுப்புக்கு என்ன பண்ணுங்க, ஆட்களை வேண்டிக் கொள்ளு, இப்பவே அறுவடை ரெடியா இருக்கு, இப்ப அறுக்கணும். நீ 3 மாசம் போதுன்னு சொல்ற, இல்ல இல்ல இப்ப அறுக்கணும், கண்ண நல்லா பாரு. தாமதம் இல்லாமல் செயல்படும். தாமதம் இல்லாமல் செயல்படும்னா சத்ருவை ஜெயிச்சவன், இது வரைக்கும் வெற்றி பெற்றவனை வெற்றி பெற்றலாம், உயர்வையும் பெறலாம், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்படலாம். அப்படி படம்னா இன்னைக்கு தேவை என்ன? தாமதம் இல்லாமல் செயல்படும். கண்களை மூடும், கண்களை மூடும், கண்களை மூடும். உம்மா கூடும், எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மா கூடும், எல்லா கூடும், என்ன கூடும்? வெற்றி பெற்றவனை வெற்றி பெற வைக்க உன்னால் அவரால் என்ன கூடும் அப்படின்னு கேட்டவனா, வெற்றி பெற்றவனை வெற்றி பெற வைக்க அவரால் கூடும். அது வெற்றி பெற்றவனை வெற்றி பெற வைக்கணும்னா இந்த தேவன் நம்மளது எதிர்பார்க்கறது தாமதம் இல்லாமல் செயல்படும். தாமதம் என்ன அடையாளம்? உற்சாகமின்மையின் அடையாளம், சோர்வின் அடையாளம், சோம்பலின் அடையாளம், சோர்வின் அடையாளம். அப்படி சோர்ந்து போய், இப்படி தளர்ந்து போய் அது அடையாளம். அதிகாலையில் எழும்புவது உற்சாகத்தின் அடையாளம், காலையில் எழும்புறது உற்சாகமா இருக்க அது அடையாளம். காலையில் எழும்பணும், காலையில் எழும்பணும், அது உற்சாகத்தின் அடையாளம். பிதா தான் விரும்புறார், காலைதோற எழுப்புறான் ஆண்டவர் இயேசு சொல்றார். அவர் காலைதோற என்னை எழுப்புகிறார், ஒரு நாளைக்கு இல்ல, தினமும் என்னை காலை எழுப்பிடுவார். அவர் உற்சாகமாக்குறார், என்ன உற்சாகப்படுத்துறார். இன்னைக்கு தாமதமா செயல்பட்டனா நம்ம ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது, ஒன்றையும் ஜெயிக்க முடியாது. ஏன்? உன்னையே நீ ஜெயிக்க முடியாது, ஒன்றையும் ஜெயிக்க முடியாது, நீ உன்னையும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு ஜெயிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு தேவை உற்சாகம், உற்சாகம். அந்த உற்சாகம் தான் உயர்த்தும். ஆளுமேச்சு இந்த தாவீதை ஏன் கதை உயர்த்த தெரியுமா? அந்த உற்சாகம். சவுலுக்கு உதவி கிடைச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த உற்சாகம். அவன் என்னைக்கோ செய்த காரியம் அவன் பின்னாட்டு அவனுக்கு பெரிய உதவியா வந்துச்சு. என்ன தெரியுமா? அன்றைக்கு அவன் உற்சாகமா செயல்பட்டா உனக்கு உதவிகள் கிடைக்கும், உற்சாகமா செயல்பட்டா உயர்வு கிடைக்கும், உற்சாகமா செயல்பட்டா ஆசோதம் கிடைக்கும். தாவீதுக்கு உயர்வு கிடைச்சிச்சு, சவுலுக்கு உதவி கிடைச்சிச்சு. தாவீதுக்கு உயர்வு கிடைச்சிச்சு, சவுலுக்கு உதவி கிடைச்சிச்சு. இன்னைக்கு உதவி வேணுமா? இன்னைக்கு உயர்வு வேணுமா? உற்சாகமா செயல்படு, தாமதம் இல்லாமல் செயல்படு. உதவியும் கிடைக்கும், உற்சாகமும் கிடைக்கும். தாமதத்தோடு செயல்பட்டா உதவியும் கிடைக்காது, உற்சாகமும் கிடைக்காது. பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்துல எல்லாம் பண்ணிக்கிறோம், எனக்கு உதவி கிடைக்காமல் போனதுக்கு ஆண்டவர் என்ன காரணம்? என் உயர்வு கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம்? தாமதத்தோடு செயல்பட்டதுனாலதான் எனக்கு உதவியும் கிடைக்கல, எனக்கு உயர்வும் கிடைக்கலன்னா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், இன்னைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எனக்கு உதவி செய்ய உற்சாகமா செயல்படுவோம்,
தாமதம் என்ன செயல்படுவோம், கிடைக்க வேண்டிய உதவியை கிடைக்கப்படுங்க, கிடைக்க வேண்டிய உயர்வை கிடைக்கப்படுங்க. கிடைக்க வேண்டிய உதவியும் கிடைக்க வேண்டிய உயர்வையும் காலையில கிடைக்க பண்ணி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கரத்தில் வைக்கிறோம் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.